இஸ்ரேலில் போர் தீவிரமடைந்திருப்பதால் விமான சேவைகள் அந்த நாட்டுக்கு தொடர்ந்து ரத்து செய்யப்பட்டு வருகின்றன. அந்த நாட்டுக்கும் பல்வேறு நாடுகளுக்கு இடையிலான விமான போக்குவரத்து என்பது கடந்த சில நாட்களாக ரத்து செய்யப்படக்கூடிய சூழலில் தற்போது இந்தியாவிலிருந்து ஏர் இந்தியா விமானம் அக்டோபர் 14 தேதி வரை இஸ்ரேலுக்கு விமான சேவையை ரத்து செய்திருக்கிறது. தரை வழியாகவும் வான் வழியாகவும் கடல் வழியாகவும் மும்முனை தாக்குதலை ஹமாஸ் அமைப்பினர் நடத்தி வருகின்றனர். அவர்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் இஸ்ரேலும் எதிர் தாக்குதலை முன்னெடுத்து வருகிறது. ஒரு பதற்றமான சூழல் நிலவுவதால் ஏர் இந்தியா விமானத்தின் சேவை என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது வரக்கூடிய 14 தேதி வரை. இதுவரை இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினரிடையிலான போரில் 600 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையிலான மோதல் என்பது பன்னெடுங்காலமாக அவ்வப்போது தொடரக்கூடிய சூழலில் தற்போது காசா முனை பகுதியை மையமாக கொண்டு இந்த போர் என்பது தீவிரமடைந்திருக்கிறது. இஸ்ரேல் படைகள் தாக்குதலில் காசா பகுதியில் உள்ள ஏராளமான கட்டடங்கள் தரைமட்டமாகி இருக்கின்றன. இதுவரை இல்லாத அளவுக்கான ஒரு உச்சகட்ட போராக இது பார்க்கப்படுகிறது. ஹமாஸ் படையினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த போர் என்பது மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. வருடந்தோறும் அவ்வப்போது போர் நடக்கும், பிறகு சமாதான பேச்சுவார்த்தை என்று இருந்த சூழலில் இதுவரை இல்லாத அளவிலான ஒரு தீவிர போராக மாறியிருக்கிறது. பல்வேறு நாடுகளும் தங்களுடைய விமான சேவையை இஸ்ரேலுக்கு ரத்து செய்திருக்கக்கூடிய சூழலில் ஏர் இந்தியா நிறுவனம் வரக்கூடிய 14 தேதி வரை விமான சேவைகளை ரத்து செய்திருக்கிறது. மும்முனை தாக்குதல் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. வான்வழியான தாக்குதல், கடல் வழியான தாக்குதல், தரை வழியான தாக்குதல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தற்போது ஹமாஸ் அமைப்பின் உளவு தலைவர் இருப்பிடத்தை இஸ்ரேல் படைகள் கண்டுபிடித்து வெடிகுண்டு வீசி தாக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கக்கூடிய சூழலில் போர் பதற்றம் உச்ச நிலையை எட்டியிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு விமானங்களின் விமான சேவைகள் உலகெங்கும் ரத்து செய்யப்படக்கூடிய சூழலில் ஏர் இந்தியா விமானமும் அக்டோபர் 14 வரை அங்கு விமான சேவையை ரத்து செய்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.